தமிழ் சினிமாவின் குறிப்பிடத்தகுந்த இயக்குநர்களில் எஸ் பி ஜெகநாதனும் ஒருவர். அவரது படங்கள் எல்லாமே சமூகத்தின் மீது அக்கறையை காட்டும் ரகங்களை சேர்ந்தவையாகவே இருக்கும். அந்த வகையில் அவரது அடுத்த படம் சரித்திர தொடர்பான ஒரு வரலாற்று கதையாக இருக்கும் என்று கூறியுள்ளார். பாகுபலி வெற்றியால் நிறைய இயக்குநர்கள் தற்போது சரித்திர படங்களின் மீது கவனத்தை திருப்பியுள்ளனர். அந்த வகையில் இயக்குநர் ஜெகநாதனும் தனது ஆசையை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டுள்ளார். சமீபத்தில் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் சரித்திர படம் ஒன்றை இயக்க ஆசைப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஷாம் நடித்த இயற்கை படத்தின் மூலம் இயக்குநராக தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் எஸ் பி ஜெகநாதன். முதல் படத்திலேயே தேசிய விருதும் பெற்றவர். இயக்குநராக இந்த 13 வருடங்களில் இயற்கை, ஈ, பேராண்மை மற்றும் புறம்போக்கு என்கிற பொது உடைமை என மொத்தம் 4 படங்களை மட்டுமே இயக்கியிருக்கிறார். இவரது படங்களில் சமூக அக்கறையும் கலந்தே இருக்கும் என்பது இவரது தனி சிறப்பு. ஜெகநாதன் பல ஆண்டுகளாகவே சரித்திர கதைகளை பற்றிய ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வருகிறாராம். ஆனால் சரித்திர கதையை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, படம் வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் அவருக்கு இருந்துள்ளது. தற்போது பாகுபலியின் வெற்றியை பார்த்த பின்னர் சரித்திர படத்தின் மீது ஜெகநாதனுக்கு நம்பிக்கை வந்துள்ளதாம். ஜெகநாதன் எடுக்க இருக்கும் சரித்திர திரைப்படம் தஞ்சை பெரிய கோயிலை பற்றியதாம். தஞ்சை பெரிய கோயில் மற்றும் அதன் உண்மையான வரலாற்றை எடுத்து கூறும் படமாக இந்த படம் அமையும் என்று கூறியிருக்கிறார். மேலும் தமிழர்களின் உயர்ந்த நாகரிகத்தை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் விதமாகவும் எனது படம் இருக்கும் என்றும் கூறியுள்ளார். படத்தை எடுத்து முடிக்க சில ஆண்டுகள் ஆகும். இந்த படத்தின் பட்ஜெட் 200 கோடி வரை இருக்கலாம் என்றும் கூறியிருக்கிறார். தமிழில் தஞ்சை பெரிய கோயிலை பற்றிய படம் என்பது கேட்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பாகுபலியின் தாக்கம் பலரின் மனக்கதவுகளை திறந்து வருகிறது போல தெரிகிறது.